இந்த குறும்படத்திற்கு இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு நெப்போலியன் அவர்கள். 45 நிமிடம் வேறு ஒரு உலகத்திற்கு சென்று விட்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய படத்தை பார்த்து ஒரு கட்டத்தில் நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன். நண்பர் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன். படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது. இது மூணு இடத்துல நான் அப்படி கண்ணெல்லாம் குளம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான படம். மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது. எனது அலங்கார் திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சம்மதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கேன். இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். எப்படி ஒரு தாய்மானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த படம் இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கியிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். நிறைவாக வாழ்த்துரை தர நம் நெஞ்சம் நிறைந்த ஐயா வண்ணதாசன் அவர்களை அன்போடு உரை தர அழைக்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு எழுத்தாளன் பேசுகிற பேச்சை கேட்டுவிட்டு தான் அந்த அரங்கை விட்டு நீங்குவேன் என்கிற ஒரு தலைவர் மாலைராஜா இருக்கையில் அல்லது ஒரு சிறு இசையை பற்றி பேசுகிற பேசும் பார் என் கிளி என்றான் என்று ஒரு கவிதையை பற்றி பேசுகிற ஒரு விக்ரமன் இந்த திரைத்துறையில் இருக்கிற வரையில் நான் இது போன்ற ஒரு அரங்கத்தில் பேசுவதில் நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குறும்படத்தின் தலைப்பு ஊன்றுகோல். என்னை அறிந்த என்னுடைய நண்பர்களெல்லாம் அறிவார்கள், நான் கிட்டத்தட்ட தினசரி இப்போது ஊன்றுகோலை நம்பியே நடந்து கொண்டிருக்கிறவன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த மேடையை ஏறும்போது கூட தமிழ் பேராசிரியர் மகாதேவனின் தோளை நான் என்னுடைய ஊன்றுகோலாக வைத்திருந்தேன். இன்னும் சற்று விலகி சொல்லப்போனால் என்னை போன்றவர்கள் ஊவேசா விருது பெற்றிருக்கிற நாரும்புநாதன் போன்றவர்கள் தன்னூத்து ராசா போன்ற அற்புதமான சிறுகதை எழுதி கொண்டிருக்கிற எம்எம்டின் போன்றவர்கள் எல்லாம் இதுவரையிலே தமிழைத்தான் எங்களுடைய ஊன்றுகோலாக ஊன்றி ஊன்றி நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முத்தமிழ் எழுத்திருக்கிற ஊன்றுகோல் என்கிற ஒரு குறிஞ்சித்தரம் சார்ந்து நடக்கிற இந்த நிகழ்வில் உங்கள் முன்னால் இருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சௌந்தர மகாதேவன் தான் முதல் முதலில் பேசினார் என்று நான் நினைக்கின்றேன். அவருடைய பேச்சில் எடுத்த எடுப்பிலே ஒன்று குறிப்பிட்டார். கடந்த 40 நிமிடங்களாக இந்த குறிஞ்சித்திரம் நம்மை வேறு ஒரு உலகத்திலே வைத்திருந்தது.
கலை என்பது எப்போதுமே நம்மை வேறு ஒரு உலகத்தில் வைத்திருப்பது தான். எதுவெல்லாம் யதார்த்தமோ, எதுவெல்லாம் நம்முடைய வாழ்வோ அந்த யதார்த்தத்திலிருந்து அல்லது அந்த வாழ்விலிருந்து ஒரு அடியாவது உயர்த்தி வேறொரு இடத்தில் வைப்பது தான் கலையாக இருக்கும். அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கியிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். நான் வேறு ஒரு உலகம் என்கிற அந்த சொல்லை சார்ந்து நான் மேற்சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஆமாம், இந்த குறும்படத்தை பார்த்த நாம் எல்லோருமே ஒரு 40 நிமிடம் வேறு ஒரு உலகத்தில் தான் இருந்தோம். என்னை பொறுத்தவரையில் அந்த 40 நிமிடங்கள் ஒரு 8வது வகுப்பு வரை உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தின் உலகமாக இருந்திருக்கும். அந்த நல்ல பள்ளிக்கூடத்தில் புத்தனேரி செல்லப்பாவை போன்ற ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் இருப்பார், அல்லது அந்த 8வது வகுப்பு புது ஆசிரியராக வந்திருக்கிறாரே குமரியிலிருந்து மங்கை என்ற ஒரு ஆசிரியை, அந்த ஆசிரியர் அந்த வகுப்பில் இருப்பார். இந்த வகுப்பறைக்கு அல்லது அந்த பள்ளிக்கூடத்திற்கு எல்லாம் வெளியே இயங்கி கொண்டு இந்த கதையை நடத்துகிறாரே கிருஷ்ணன் என்கிற ஒரு நல்லாசிரியர். அந்த நல்லாசிரியர் சார்ந்த உலகமாகத்தான் அல்லது அந்த உலகம் சார்ந்த படமாகத்தான் இந்த குறிஞ்சித்தனம் இருக்கிறது. மறுபடியும் மகாதேவன் அவர்கள் சொன்ன வேறு ஒரு உலகம் என்கிற அந்த சொல்லாடலுக்கு வருகிறேன். இது முக்கியமாக முத்தமிழுக்காக சொல்வதாக கூட நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் அறிவீர்கள், அல்லது அவருடைய துவக்க உரையிலே சொன்னது போல கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒலி நாடா வரிவிலே பதிவு செய்யப்பட்டு 14 ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டலைஸ் செய்து இன்று உங்களுக்கு முன்னால் அல்லது நமக்கு முன்னால் திரையிடப்பட்டிருக்கிறது. ஒரு வாழ்வு, ஒரு நாடு எப்படியெல்லாம் ஒரு 14 வருடங்களில் மாறிக்கொண்டே இருக்குமோ அதே போலத்தான் திரைப்பட உலகம் அல்லது திரைப்பட உலகம் சார்ந்த ரசனையும் நேற்றைக்கு இன்று, இன்றைக்கு நாளை என்று மாறிக்கொண்டே இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. நேற்று எழுத்த குணா ஓடவில்லை, ஆனால் குணாவை சார்ந்து எடுக்கிற ஒரு மஞ்சுமெல் பாய் சென்று 100 கோடி சம்பாத்தியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் மஞ்சுமெல் பாய் படங்களை பார்க்க வேண்டாம், போன வாரம் திரையிட்ட ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கிறதே ஜே பேபி என்று ஒரு படத்தை நீங்கள் பார்க்கலாம் என்று தீர்மானித்தால் அடுத்த வெள்ளிக்கிழமை வரை வரும் வரை ஜே பேபிக்கு கூட்டம் இல்லை திரையரங்கில். ஆக மக்களுடைய ரசனை எதை சார்ந்து இயங்குகிறது, அல்லது எதனால் மக்களின் ரசனை தூண்டப்படுகிறது, அல்லது எது குழு சார்ந்து அல்லது இயக்கம் சார்ந்து அல்லது மந்தை சார்ந்து ரசனை மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதெல்லாம் நிதானிக்க முடியாத ஒரு உலகத்தில் நீங்கள் நுழைந்து கொண்டிருக்கிறீர்கள் முத்தமிழ். நீங்கள் அப்படி நுழைவதற்கான வாசலை நோக்கி இதற்கு முன்னால் கர்ணன் என்ற ஒரு குறும்படத்தையும் இப்போது திரையிடப்பட்ட இந்த ஊன்றுகோல் என்கிற திரைப்படத்தையும் ஒரு சாவியைப் போல உங்கள் கைகளிலே எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் மனப்பூர்வமாக இன்னொரு படைப்பாளி என்கிற வளவிலே சொல்கிறேன், உலகம் சார்ந்து ஏற்கனவே இருக்கிற உங்களுடைய நல்ல அனுபவத்தோடு நீங்கள் இந்த சாவியை தூக்கி கொண்டு நீங்கள் மிக நல்ல வாசல்களை திறக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் அறிவீர்கள், இந்த திரைப்படத்திலே அடிக்கடி அந்த மாற்றுத்திறனாளி சிறுவன் எங்கெல்லாம் நடந்து செல்கின்றானோ அல்லது எங்கெல்லாம் திரும்பி செல்கின்றானோ அங்கெல்லாம் நீண்ட ஒரு தார் சாலை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றுத்திறனாளி சிறுவன் எதை நோக்கியோ தன்னம் தனிமையாக அந்த நீண்ட தார் சாலையில் போய்கொண்டே இருக்கிறவனாகத்தான் இருக்கிறான் முத்தமிழ்.
உங்களுக்கு எதிரே இருக்கிற இந்த திரைப்படத்தின் தார்ச்சாலை கூட நீங்கள் தனியாகவே நின்று வெல்ல வேண்டிய ஒரு நீண்ட கரஞ்சாலையாக இருக்கும் என்றே நான் நினைக்கின்றேன். ஆனால் இன்னொன்றும் சொல்லலாம். இந்த திரைப்படத்திலே அல்லது குறும்படத்திலே ஒரு மிக அருமையான ஒரு காட்சியை வைத்திருக்கிறீர்கள். 3-4 பனந்தூர்கள் இருக்கும். அந்த பனந்தூர்களிலே அடியிலே நடராஜன் என்கிற சிறுவனும் அவருடைய வகுப்பு தோழனும் வந்து இருப்பார்கள். அந்த வகுப்பு தோழன் ஒரு மரக்குதிரை எடுத்து கொண்டு வந்து நடராஜனன் கொடுத்து, இந்த மரக்குதிரை லேசாக ஆட்டம் கொடுக்கு, லேசாக ஒரு சக்கை வச்சு கொடுத்தேன்னா உனக்கு 10 ரூபா எனக்கு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு. திரைப்படம் கூட அல்லது நீங்கள் ஏங்க துவங்குகிற அல்லது ஏங்க தலைப்படுகிற திரைப்படம் கூட அந்த மரக்குதிரை போல லேசாக ஆட்டம் கண்டு உங்களை போன்ற நல்ல கலைஞர்கள் போய் சக்கையை வைத்து இருக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் நல்லபடியாக சக்கையை இருக்குவீர்கள் என்றால், அல்லது அந்த நடராஜன் செய்கிறானே அதை போல ஓரிரு சிறிய ஆணிகளை நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற சுத்திகளால், கலை சுத்திகளால் நீங்கள் அழுந்து 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 அழைப்பீர்கள் என்றால் அந்த மரக்குதிரை நீங்கள் ஆடும்படியான இடத்தை அடையும். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் சரியாக ஆடும் வரைதான் அல்லது நீங்கள் வெற்றி பெறும் வரைதான் அந்த மரக்குதிரை நன்றாக ஆடிக்கொண்டிருக்கும். ஒரு கட்டிடத்தில் அந்த மரக்குதிரை நிஜ குதிரையாக கூட ஆகும். அதைவிட இன்னொரு கட்டத்தில் பழைய பர்மாஷல் குதிரைகளைப் போல 2 இறக்கைகள் உடுகிற குதிரையாக கூட உங்களை தூக்கி வைத்து கொண்டு திரைப்பட உலகத்தின் வானத்திலே பறக்கும். ஆனால் நினைவு வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்த குறும்படத்திலே வருவது போல நீங்கள் எப்போது சரிந்து விழுகிறார்களோ அப்போது அந்த பையனை போல உங்களை கைகொட்டி சிரிப்பதற்கு உங்கள் உடன் இருப்பவர்களை இருப்பார்கள். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய மரக்குதிரைகளுக்கு நீங்கள் சரியான சக்கைகளை இடுங்கள். உங்களுடைய மரக்குதிரைகளுக்கு சரியான ஆணிகளை இடுங்கள். உங்கள் மரக்குதிரைகள் குதிரைகளாகும் வரைக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பை அல்லது உங்களுடைய ரசனை முதலீடாக செலுத்திடுங்கள் என்று சொல்லி, இதுபோன்ற திரைச்சித்திரங்களின் மூலமாக நீங்கள் மென்மேலும் வெற்றி பெற வேண்டுமானால் உங்களுடைய தலைமைச் செயலகம் திருநெல்வேலியாக இருக்க முடியாது. நீங்கள் சென்னையில் இருந்தால் ஒழிய நீங்கள் ஒரு திரைப்படம் சார்ந்து இயங்க முடியாது. எல்லா கோடம்பாக்கத்தின் வாசல்களும் சென்னையிலே தான் இருக்கின்றன, நெல்லையிலே கிடையாது என்று நான் சொல்லுவேன். நீங்கள் ஊடகம் சார்ந்து இயங்குகிறீர்கள். ஏற்கனவே 1-2 திரைப்படங்களிலே உங்களுடைய நல்ல பங்களிப்பை அளித்திருக்கிறீர்கள். அந்த நல்ல பங்களிப்பை மேலும் மேலும் விருத்தி செய்து கொண்டு நீங்கள் உங்களுடைய செயலகத்தை நீங்கள் சென்னைக்கு மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு படைப்பாளியாக சொல்லப்போனால், இந்த திரைப்படத்தின் மற்றெல்லாவற்றையும் விட இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவு மிக தரமாக இருக்கிறது. பள்ளிக்கூடம் சார்ந்த காட்சிகளெல்லாம், அந்த மரப்பெஞ்சுகளெல்லாம் அல்லது அந்த ஓரிரு நொடிகளில் அளிக்கப்படுகிற அந்த பள்ளி மணிகளெல்லாம் ஒரு திரைப்படத்திற்கு தேவையான சூழலை கண்ணதிரை உண்டாக்கி விடுகின்றன. எப்போது உங்களுடைய திரைப்படம் அதற்கு பின்னணியை சரியாக உண்டாக்கி விடுகிறதோ, அதற்கு ஊழாக நீங்கள் உண்டாக்கிய கதாபாத்திரங்கள் நடமாடும் போது அந்த திரைப்படம் மேலும் முழுமை பெற்றுவிடும் என்று நினைக்கின்றேன். நாரம்பநாதன் குறிப்பிட்டார் என்று நினைக்கின்றேன், அந்த ஊன்றுகோலின் 2வது பாதிக்கு ஆதாரமாக இருக்கிற அல்லது அந்த கிருஷி போன்ற நல்லாசிரியர் அவனுடைய திசையை திருப்புகிற அந்த கால் ஊனமுற்ற ஒரு நபர் தென்னை மரத்தில் ஏறி தேங்காயை பறிக்கச் சொல்கிற காட்சி
சற்று வன்முறையானதுதான் என்னை பொறுத்தவரையிலே. ஆனால் சில வன்முறைகள் மூலமாக சில நல்ல திருப்பங்கள் வரலாம் என்ற அளவிலே தான் முத்தமிழ் அந்த காட்சியை அந்த இடத்திலே வைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நான் எழுதுகிறவனாக இருப்பதால் அப்படி ஊர்ந்து 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 போய் தொத்தி 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 ஏறி அந்த இளநீரை பறித்து போட்டாரே அந்த நபர், உங்களின் உச்சபட்ச காட்சியிலே ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு நாற்காலியில் அவர் அமர்ந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த எம்என் என்கிற தொழிலதிபராகிவிட்ட நடராஜன், அங்கிருந்து தானே துவங்குகிறேன், இங்கிருப்பவர் தான் என்னை துவக்கினார் என்று அவரை மரியாதை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதே போல இவனை எதற்கெடுத்தாலும் படங்களை கழிப்பதிலிருந்து 5 ரூபாயை காலியாக்குவது வரை இவனை எதிர்மறையாகவே திருப்பி கொண்டிருந்தானே அவனுடைய கடைசி பஞ்சின் அடுத்த சகா. அவன் இந்த திரைப்படத்தின் முடிவில் என்னவாக இருக்கிறான் என்று நீங்கள் சிறிது கோழி காட்ட வேண்டும். ஒரு கதை எங்கு துவங்கும் போது யாரெல்லாம் நடமாடிக்கொண்டிருந்தார்களோ, அதே போல் அந்த கதை முடியும் போது அவர்களெல்லாம் எப்படி எப்படி நடமாடுகிறார்கள், அல்லது ஏன் நடமாட முடியாமல் போனார்கள், எதனால் எதனால் அவர்கள் நடமாடி நடமாடி உச்சம் தொட்டார்கள் என்றெல்லாம் நிச்சயமாக நாங்களெல்லாம் நரம்புநாதனெல்லாம் தீனெல்லாம் ஒரு திரைப்படம் ஒரு சிறுகதை வழியாக காட்டுவது போல முத்தமிழ் எடுக்கிற நல்ல படங்கள் எல்லாம் அது போன்ற மனிதர்களை காட்ட வேண்டும். மாலை ராஜா தான் குறிப்பிட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரை எடுக்காத புதிய கழங்களை, இதுவரை சொல்லாத புதிய கதைகளை, இதுவரை பார்க்காத புதிய முகங்களை, நம்முடைய திரைப்படங்கள் எல்லாம் பாரதி ராஜா காலத்திலிருந்தே எளிய எளிய முகங்களை நோக்கி திரும்பிவிட்டன. எளிய எளிய காட்சிகளை விட்டெல்லாம் வெளியே வந்து விட்டன. விஜயாவாகின் இழையெல்லாம் வெகு தூரம் வந்து வெகு தூரம் வந்து பொள்ளாச்சியிலும் தேனியிலும் கம்பத்திலும் இந்த பக்கம் தெற்கையும் வந்து வெகு காலம் ஆகிவிட்டன. நீங்கள் எடுக்கிற இந்த திரைப்படம் அல்லது இனிமேல் எடுக்கப் போகிற திரைப்படம் புதிய புதிய கழகங்களை நோக்கி எடுக்கப்பட வேண்டுமென்று நான் நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்த கே ராஜநாராயணன் சொல்வார், ஏ நீ ஏதாவது ஒரு புது விஷயத்தை எழுதிட்டேன்னா உனக்கு நான் 40 மார்க் போடுவோம்ப்பா அப்படிம்பாங்க. திரைப்படமும் அதே தான் சொல்லும். நீங்கள் எப்போது புது விஷயத்தை சொல்கிறீர்களோ அப்போது 40 என்ன 50 என்ன 60 என்ன 70 என்ன உங்களுக்கு அதிக மார்களை போட்டி கொண்டே இருக்கும் என்று சொல்லி இந்த திரைப்படத்திலே மிக அருமையான தன் பங்கை செலுத்தி கொண்டிருக்கிற எங்களுக்கெல்லாம் மிக நெருக்கமான தோழர் கிருஷிக்கும், ஆசிரியராக நடித்த அந்த மங்கை அவர்களுக்கும், என்னுடைய புத்தநேரி செல்லப்பா அவர்களுக்கும் நம்முடைய தனிப்பட்ட நல்வாழ்த்துக்களை சொல்லி முத்தமிழ் மேலும் மேலும் துறத்துறையில் நல்ல நல்ல திரைப்படங்கள் அழித்து எம்போன்ற பார்வையாளர்களுக்கெல்லாம் இந்த அரங்கு நிறைந்த பார்வையாளர்களை தர வேண்டும் சொல்லி அவரை மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். மறுபடியும் முத்தமிழுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், நாங்களெல்லாம் பேசியது போல பார்வையாளர்களில் ஓரிருவரை பேச சொல்லுங்கள். ஒரு திரைப்படம் பார்வையாளர்கள் இல்லாமல் வெற்றி பெறவே முடியாது. இந்த நிகழ்வு கூட ஒரு பார்வையாளரின் பங்களிப்பு இல்லாமல் நிறைவு பெறாது, அல்லது அவர்களின் கருத்து கொண்டு நிறைவு பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.